அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கலை திருவிழா நடைபெறுகிறது. அந்த கலை திருவிழா போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களை உங்களது பள்ளியின் எம்எஸ் லாகின்ல வந்து டேக் பண்ணியிருப்பீங்க. அந்த டேக் செய்யப்பட்ட மாணவர்களை யாராவது மாற்ற விரும்பினால் தற்போது அந்த எடிட் ஆப்ஷன் வந்து எம்எஸ்ல எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் ஏதாவது மாணவர்களை மாற்ற விரும்பினால் தற்போது அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அது எவ்வாறு மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு க்ரோம் ப்ரௌசரில் எம்எஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூட 3 லைன்ஸ் டச் பண்ணிங்கன்னா மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த டவுன் ஆரோவில் காம்படிஷனில் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கலை திருவிழாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. காம்படிஷனே அதேமாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் ஈவெண்ட்டுங்கிறதுல அந்த எந்த ஈவெண்ட்டில் மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு கீழே டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணோம்னா நீங்கள் மேலே இருக்கிற ரிமூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதே இது டீம் காம்படிஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக அந்த செக் பாக் இருக்கும், அதில் எந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் மாற்ற நினைக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆயிடுவாங்க. நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக நீங்கள் வேறு ஸ்டூடெண்ட்ஸை மாற்றிக்கலாம். தேங்க்யூ.